அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நேற்று நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட் நோட்டில் முடிவடைஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 636 crore மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 15 crore மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் டோஜி பேட்டர்ன் கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்மாக இருக்குது, அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அமெரிக்கா 10% டேரிஃபை $20 billion மதிப்புள்ள சீன தயாரிப்புகளின் புதிய பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கு. நேற்று நிஃப்டியில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து 10956 ஓப்பன் ஆகி 10948 க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10976, லோ வந்து 10923 இருந்தது. நிஃப்டி நேற்று ஒரு நாளில் மட்டும் 53 points மேலும் கீழே ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 10947 இருந்து 1 point வந்து மேலே ஏறி அது முடிஞ்சிருந்தது. இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10924 10898 வரைக்கும் இருக்குது. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10972 11000 இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26751 26683 இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26907 27003 இருக்குது. ஸோ நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த டோஜி கேண்டில்ஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இதோட ஓப்பன் அப்புறம் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்கும்பொழுது ஒரு ப்ளஸ் சிம்பிள் அல்லது கிராஸ் சைன் மாதிரி தெரியும். இதோட ஷேடோஸ் வந்து சின்னதாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா, இன்டெசிஷனை குறிக்குது, முடிவெடுக்க முடியாத நிலையை குறிக்குது. ரெண்டு சைடும் வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து எந்த நிலை எடுக்கிறதுன்னு முடிவெடுக்க முடியாத நிலையை அது குறிக்குது. அல்லது பையரும் செல்லரும் வந்து ஈக்குவல் மேட்சில் இருக்காங்க அப்படிங்கிறது இது குறிக்குது. இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சலோட சைனை வந்து இது குறிக்குது. அல்லது பையர் அல்லது செல்லர் வந்து அவங்களோட கெய்னிங் மூமெண்ட்டை பெற்றுட்டு அந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுறதா இந்த அறிகுறி வந்து சொல்லுது. இது சார்ட்டில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சார்ட்டில் எப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஸோ இங்கே வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து பாருங்கள் ப்ளஸ் சிம்பிளில் கிராஸ் சைனில் இருக்குது. அதோட ஓப்பனும் அதோட க்ளோஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதோட ஷேடோஸ் வந்து சின்னதாகவோ அல்லது இல்லாமலே இருக்கும். இங்கே பாருங்கள், இது இங்கே ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு தொடர்ந்து இது கீழே இது வரைக்கும் லோ வந்துட்டு அப்புறம் க்ளோஸ் ஆகும்போது பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது எதை குறிக்குதுன்னா, இன்டெசிஷனை குறிக்குது, முடிவெடுக்க முடியாத நிலையை குறிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பையர் இல்லைனா செல்லர் வந்து அவங்களோட கெய்னிங் மொமெண்ட்டை பெற்றுட்டு அந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னு அந்த டோஜி கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து சொல்கிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி மார்க்கெட்டை அமைக்குது அப்படின்னு. லாங் பில்டப், அதாவது ப்ரைஸ் வந்து அதிகமாகுது, அதே போல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து பையர் வந்து ஓப்பன் கான்ட்ராக்ட்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, அதனால் அதோடய ப்ரைஸும் அதிகமாகுது, அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகுது. அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறது 5.98 வந்து பாரதி இன்ஃப்ராட்டில் இருக்குது. அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் க்ளோஸ் வந்து 3.88 இருக்குது. அப்புறம் 3% சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது. அப்புறம் HDFC பேங்க்கு, கோடக் மகேந்திரா பேங்க்கு, அப்புறம் அடானி போர்ட், இந்த ரெண்டு வந்து 2% மேலே இருக்குது. 1% வந்து HCL டெக்னாலஜிஸ், அப்புறம் இன்ஃபோசிஸ் இருக்குது. ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து நேற்று வந்து அதிகமாக வந்து லாங் பில்டப், அதாவது பையிங் ஓப்பன் கான்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக லாங் பில்டப் இருந்தால் அது ஷார்ட் டப்பில் மேலே போகும் அப்படின்ட்டு ஒரு அறிகுறி இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேர் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தால் லாங் அன்வைண்டிங், ஆல்ரெடி அவங்க பை பண்ணி வச்ச ஓப்பன் பண்ணி வச்ச அந்த கான்ட்ராக்ட்ஸை செல் பண்ணி கவர் பண்ணிட்டாங்க. அப்படி செல் பண்ணி கவர் பண்ணதுனால அதோட ப்ரைஸ் கீழே இறங்குது. அந்த கான்ட்ராக்ட்ஸ் க்ளோஸ் ஆனதுனால அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கீழே இறங்குது. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து -1.97 வந்து ஈச்சர் மோட்டார் இருக்குது. அது தொடர்ந்து -1.11 அதில் வந்து பாரதி ஏர்டெல் இருக்குது. ஸோ அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் க்ளோஸில் வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா -1.58 அப்புறம் -1.76 இருக்குது. டாடா ஸ்டீல், அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வந்து -2.28, மைனஸ்
2.78 அப்படின்னு அது பர்சன்டேஜ் சேஞ்ச் அட் க்ளோஸ் இருக்குது. ஸோ எப்போ அதோட ப்ரைஸும் குறையுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறையுது அப்படின்னா அது ஷார்ட் டேர்மில் அந்த ஷேர்ஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்ட்டு இது அறிகுறி சொல்லும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் ஷார்ட் பில்டப், அதாவது இங்கே வந்து ஓப்பன் கான்டாக்ட்ஸை ஷார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால அதோடய ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது, அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அப்படி அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஷேர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமாக பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 8.18 இருக்கிறது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குது. அதை அடுத்து வந்து 5% மேலே இருக்கிற ஷேர்ஸ் என்னென்னா யூபிஎல் லிமிடெட், ஐடிசி, அப்புறம் டைட்டன் கம்பெனி இருக்குது. அப்புறம் 3% இருக்கிற ஷேர்ஸ் வந்து சிப்லா, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்குது. அப்புறம் 2% இருக்கிற ஷேர்ஸ் என்னென்ன அப்படின்னா இண்டசன் பேங்க்கு, ஐடிஎஃப்சி லிமிடெட், அப்புறம் கெயில்லாம் இருக்குது. 1% வந்து பஜாஜ் ஃபின் சர்வீசஸ், எல்என்டி, இதெல்லாமே இருக்குது. ஸோ லாங் ஷார்ட் பில்டப் அப்படின்னா அங்கே வந்து இது ஷார்ட் டேர்மில் இந்த ஷேர்ஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு அது வரைக்கும் சொல்லும். ஸோ இந்த பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிங்க. இந்த ஷேர் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தால் நேற்று வந்து அதோட அதிகமாக வந்து ஓப்பன் கான்டாக்ட்ஸ் செல்லிங்கில் நடந்திருக்கு அப்படின்னு. ஷார்ட் கவரிங் ப்ரைஸ் வந்து அதிகமாகும், அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். இங்கே ஆல்ரெடி ஷார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்ச பொசிஷனை பை பண்ணி கவர் பண்ணதுனால அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், பை பண்ணி கவர் பண்ணதுனால அதோடய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் -8.65 வந்து டாடா கன்சல்டன்ட் சர்வீசஸ் இருக்குது. அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் க்ளோஸ் கூட 5.59 இருக்குது. அதாவது நேற்று வந்து அது 104.8 வரைக்கும் அது சேஞ்ச் ஆகிருக்கு. அதை தொடர்ந்து வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்குது, அது -2.58 வந்து அது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதே வந்து ஷார்ட் கவரிங்கில் இருந்துருக்கு, ஷார்ட் கவரிங்லாம் பை பண்ணி கவர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதோடய ப்ரைஸ் வந்து ஷார்ட் டேர்மில் அது மேலே போக வாய்ப்பு இருக்கிறத இது சொல்லுது. ஸோ நான் பொறுத்துன்னு பார்க்கலாம் இது எப்படி அமையுது அப்படின்னு, நீங்கள் இதை ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுவெல் மார்க்கெட்ஸில் அமெரிக்கன் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ்லேயே முடிஞ்சது, மெக்சிகன் இண்டெக்ஸ் மட்டும் ப்ளஸில் முடிஞ்சிருந்தது. யூரோப் இண்டெக்ஸ் எல்லா இண்டெக்ஸும் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜப்பான், ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர் நிஃப்டி எல்லாம் மார்க்கெட் ஒப்பனை ப்ளஸில் போயிட்டு இருந்தது. சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 10,975 இருந்தது, அது 27 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருந்தது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியன் மார்க்கெட் இந்த 10,975 அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதா அப்படின்னு. ப்ரோக்கரேஜ் ஃபிரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.